CCNA, Cisco Certified Network Associate, Day 2. Hello guys, this is Bhaskaran from Boss Tech Tips. And last video, we have networking fundamentals. In this video, we will talk about OSI model and TCP IP model. Okay, what is the OSI model? It's a set of rules, protocols, standards, every one of the OSI model and TCP IP model in the computer industry. OSI model வந்து 1984 அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎம் அண்ட் டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் கார்பரேஷன் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு லீடிங் கம்பெனியாக இருந்தது. இந்த ரெண்டு தான் அட் த பாஸ்ட் டைம் 1984 இவங்க தான் வந்து லீடிங்கில் இருந்திருக்காங்க. இப்போ ஐபிஎம் சிபியூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஐபிஎம் மானிட்டர், ஐபிஎம் கீபோர்ட் அண்ட் ஐபிஎம் மவுசஸ் இதெல்லாம் செட்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். ஐ மீன் அந்த ஐபிஎம்னா ஐபிஎம் ப்ராடக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்னா டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் கார்பரேஷன் அவங்களோட ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஐபிஎம் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து டிஜிட்டல் சிஸ்டம் யூஸ் பண்ணால் இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. ஆனால் நெட்ஒர்க்கிங் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் ஆகிக்கணும். அதுக்காக தான் மெயினாக வந்து நம்ம நெட்ஒர்க்கிங் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து டிஜிட்டலும் ஐபிஎம்மும் ரெண்டு கம்யூனிகேஷன் ஆக மாட்டேங்குது. ஓகே, இதனால தான் வந்து 1987 ஓஎஸ்ஐ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் இவங்க தான் வந்து ஓஎஸ்ஐ அண்ட் டிசிபி ஐபி மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மேக் யூசர், அதர் யூசர் வந்து ஒரு விண்டோஸ் யூசர், இவங்க ரெண்டு பேர் எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும்? ஐ மீன் நான் வேறு ஓஎஸ் ஆர்கிடெக்சர், அவங்க வேறு ஓஎஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னும் போது எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ்ஐ ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் இந்த ஒரு மாடல் யூஸ் பண்ணி தான் ரெண்டு பேருக்கும் கம்யூனிகேஷன் நடக்கும். இது வந்து மொத்தம் ஒரு 7 லேயர்ஸை பிரிச்சிருக்காங்க. ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்ஒர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். அண்ட் அகைன் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஓஎஸ்ஐ மாடலை வந்து 7 பிரிச்சிருக்காங்க. ஃபிசிக்கல், டேட்டா லிங்க், நெட்ஒர்க், டிரான்ஸ்போர்ட், செஷன், ப்ரெசன்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன். டிசிபி ஐபியில் ஜஸ்ட் 4 தான் பிரிச்சிருக்காங்க. ஐ மீன் இப்போ ஓஎஸ்ஐ மாடலில் அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன் இது மூணு சேர்ந்தது தான் டிசிபி ஐபியில் வெறும் அப்ளிகேஷன். அண்ட் ஓஎஸ்ஐயில் டிரான்ஸ்போர்ட்னு இருக்கிறது சேம் அஸ் தான் டிசிபி ஐபிலையும் டிரான்ஸ்போர்ட். ஓஎஸ்ஐயில் நெட்ஒர்க்குன்னு இருக்கிறது டிசிபி ஐபியில் இன்டர்நெட் சேம் அஸ். இங்கே வந்து டேட்டா லிங்க் அண்ட் ஃபிசிக்கல் இந்த ரெண்டு லேயர் சேர்ந்தது தான் இங்கே நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ். இப்படி தான் வந்து பிரித்தாங்க. இப்போ ஓஎஸ்ஐ மாடலில் வந்து ஒவ்வொரு லேயருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ், ஐ மீன் ப்ரோட்டோகால்ஸ், ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் இது எல்லாமே, ஐ மீன் அது ஒரு ஒருக்கும் ஒன்று ஒன்று ரூல்ஸ் இருக்குது, அதுபடி தான் அது வந்து நடக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு ஆர்கிடெக்சர்லேயும், ஐ மீன் அந்த மேக் அண்ட் விண்டோஸ் இவங்க ரெண்டு பேரும் அந்த டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணாலும் ஓஎஸ்ஐ மாடல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஒவ்வொரு ப்ரோட்டோகாலுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் லேயர். ஓஎஸ்ஐ மாடலில் அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர் இது மூணும் சேர்ந்தது தான் டிசிபி ஐபியில் அப்ளிகேஷன். ஓகே, இது ரெண்டோட ஒர்க்கும் வந்து ஒன்று தான், அதே டிஃப்ரெண்ட்டு தான் வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஓஎஸ்ஐ மாடலில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயரில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஒர்க் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகே, இதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து இன்டர்நெட் வந்து அக்சஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், அது க்ரோம் ப்ரௌசராக இருக்கலாம், ப்ரே ப்ரௌசராக இருக்கலாம், ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர், எனிதிங், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எது வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல அது ஏன் இப்படி அப்ளிகேஷன் லேயரில் ஒர்க் ஆகுது அப்படின்னா, அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் லைக் HTTP, HTTPS, எனிதிங் நிறையா இருக்குது. ப்ரோட்டோகால்ஸ் மட்டுமே நிறையா இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் விக்கிபீடியாவில் போய்ட்டு கூகுள் பண்ணி பாருங்கள், நிறையாவே இருக்கும் அதில். ஓகே, அதர் அப்ளிகேஷன்ஸ் என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப், டெலகிராம், த யூஸிங் அது வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே வந்து செப்பரேட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். ஈவன் ஃபேஸ்புக் யூஸ் ஆகிறதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும், வாட்ஸ்அப் யூஸ் ஆகிறதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும், டெலகிராம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். ஐ மீன் ப்ரோட்டோகால்ஸ்னால் அந்த ரூல்ஸ் படி தான் அது வந்து வேலை செய்யும், அதாவது அது ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட், ஓகே, நெட்ஒர்க் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்ஒர்க்கில் ஒரு FTP வச்சுருக்கோம், ஐ மீன் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து FTPக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் FTPக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும், அந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன் நடந்துக்கும். அதனால் இது FTP வந்து அப்ளிகேஷன் லேயரில் ஒர்க் ஆகுது அப்படி சொல்லலாம். இமெயில் வந்து POP அண்ட் POP மீன்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோக்கால், SMTP யூஸ் பண்ணி தான் வந்து இமெயில் வந்து என்னாகும், தட் மீன்ஸ் சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயரில் என்ன ஒர்க் நடக்கும்னா, டேட்டா கன்வர்ஷன் அண்ட் டேட்டா என்கிரிப்ஷன் வேலை வந்து நடக்கும். ஓகே, இது வந்து அப்ளிகேஷன் லேயர்லேருந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணும். ஐ மீன் இப்போ வந்து ப்ரெசன்டேஷன் லேயர் டேட்டாவை ரிசீவ் பண்ணும், யார்கிட்ட இருந்து அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர்.
ஓகே, அப்ளிகேஷன் லேயர்லேருந்து டேட்டா வாங்கும்போது அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸாக மட்டும்தான் இருக்கும். ப்ரெசன்டேஷன் லேயர் தான் அது வந்து கன்வெர்ட் பண்ணும். ஐ மீன் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ்க்கு, ஐ மீன் பைனரி ஃபார்மேட்ஸ்க்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணும். இந்த இடத்துல வந்து இதுக்கு பேர் வந்து ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிடக்ஷன் அந்த சேஞ்சு என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கம்ப்ரெஷன். டேட்டா கம்ப்ரெஷனில் ரெண்டு டைப் இருக்குது, லாசி கம்ப்ரெஷன் அண்ட் லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன். லாசி கம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்லி ரிமூவ்ஸ் டேட்டா, அதாவது இந்த டேட்டா வந்து ரிமூவ் ஆச்சு அப்படின்னா திரும்ப எடுக்க முடியாது, ஐ மீன் அது லாஸ்டு, அதான் லாசி. ஓகே, லாஸ்லெஸ். லாஸ்லெஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் சைஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிக்சர் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிக்சரோட ஃபைல் சைஸ் வந்து கம்மியாகும், அந்த குவாலிட்டி வந்து அப்படியே தான் இருக்கும். ஃபைல் சைஸ் மட்டும் இதுதான் கம்ப்ரெஷனோட ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீடியோ கம்ப்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1 GB ஃபைலை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வச்சோ இல்லை மொபைல் சாஃப்ட்வேர் வச்சோ எனி திங் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதை கம்ப்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 GB வந்து ஒரு 700 MB, ஒரு 500 MB அந்த மாதிரி வந்து கம்ப்ரஸ் ஆகி வரும். இந்த இடத்துல ப்ரெசன்டேஷன் லேயர் ஏன் கம்ப்ரஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா வந்து கம்மியாச்சுன்னா சீக்கிரமாக வந்து ரிசீவருக்கு வந்து அந்த டேட்டா சீக்கிரமாக பேசிடும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல அந்த டிஃப்ரென்ஸ், டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருந்து சென்ட் பண்ணுறது, ஐ மீன் டேட்டா குறைய குறைய அந்த கம்ப்ரெஷனும் குறையும். அப்போது நம்ம ஒரு 100 MB ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு 75 MB அந்த மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணி லாஸ்ட்டில் அங்கே போகும்போது ஃபுல் ஆகிடும். அது வந்து இப்போ வந்து லாஸ்ட்லெஸ் கம்ப்ரெஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, அது சென்டர் அது ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் வந்து டீகம்ப்ரஸ் ஆகி அதோட ஒரிஜினல் குவாலிட்டிக்கு வந்துடும். ஓகே, இது ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் ஆடியோ ஸ்ட்ரீமிங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ யூடியூப் வந்து லைவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நியூஸ் சேனல்ஸ் லைவ் நடக்கும், அவங்களுக்கு இது ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜியாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு கிஃப்ட் ஃபைல் சென்ட் பண்ணுறோம் ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு, அந்த அப்ளிகேஷன் ஐ மீன் இப்போ அப்ளிகேஷன் லேயர்லேருந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். ப்ரெசன்டேஷன் லேயரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணுறோம், ஐ மீன் வந்து டேட்டா கன்வர்ஷன் நடக்குது. ஒரு கிஃப்ட் ஃபைல் சென்ட் பண்ணுறோம், கிஃப்ட் நம்ம செப்பரேட்டாக கிஃப்ட் யூஸ் பண்ணும்போது அது வந்து LZW, ஐ மீன் லெம்பல் ஜிவ் வெல்ட், LEMBEL ஸ்பேஸ் ZIV ஸ்பேஸ் WELCH, இந்த ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி கிஃப்ட் ஃபைல் வந்து கம்ப்ரஸ் ஆகுது. இது வந்து ஒரு லாஸ்லெஸ் டேட்டா கம்ப்ரெஷன் சொல்லலாம். ஓகே, இது வந்து ஒரு டைப் ஆஃப் டேட்டா கம்ப்ரெஷன் டெக்னிக் தான். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸை கம்மி பண்ணும், விஜுவல் குவாலிட்டி ஐ மீன் அந்த கிஃப்டோட குவாலிட்டி கம்மியாகாமல் அந்த ரிசீவருக்கு வந்து அப்டேட் போய் சேரும். இது வந்து ஒரு கிஃப்டில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ப்ரெசன்டேஷனில் இல்லை, இப்போ டேட்டா கன்வர்ஷன் பார்த்தோம். அடுத்து டேட்டா என்கிரிப்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்கிரிப்ஷன் வந்து டிகிரிப்ஷன் நடக்கும். ஐ மீன் இப்போ சென்டர் வந்து சென்ட் பண்ணாங்கன்னா அவருக்கு வந்து என்கிரிப்ஷன் நடக்கும், ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணாருன்னா அவர் சைடில் வந்து டிகிரிப்ஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஹலோ சம்திங் எந்த மெசேஜ் சென்ட் பண்ணுறனோ எனக்கு வந்து அது என்கிரிப்ஷன் ஆகி அவர்கிட்ட போகும். அவர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து அது டீக்ரிப்ட் ஆகும். சம்திங் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பார்த்தா தெரியும், என் டு என் என்கிரிப்ஷன் கனெக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஐ மீன் உங்களுக்கும் அவருக்கும் மட்டும் இருக்கிற ஒரு பர்சனல் கனெக்ஷன் தான் அந்த என்கிரிப்ஷன். அந்த என்கிரிப்டட் மெசேஜ் வந்து என்கிரிப்ட் ஆகி அங்கே ரிசீவர்ட்டு போய் அது டீக்ரிப்ட் ஆகும். அவரால் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி மட்டும்தான் அந்த மெசேஜ் வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி. ப்ரெசன்டேஷன் லேயர்லேருந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா SSL அண்டு TSL, ஐ மீன் செக்யூர் சாக்கெட் லேயர் அண்ட் இது யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா வந்து என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் நடக்கும், போத் சென்டிங் அண்ட் ரிசீவிங் சைட். ஃபஸ்ட் வந்து சென்டர் சைடு தான் நடக்கும், ரெண்டு டிகிரிப்ட் பண்ணும்போது ரிசீவர் சைடு நடக்கும். தென் ஆஃப்டர் தட் செஷன் லேயர் கிரியேட் அண்டு மெயின்டைன் த செஷன். ஓகே, இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்ம லாகின் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுள் பண்ணுறேன் www.indianbank.com, அங்கே போயிட்டு என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து நான் லாகின் ஆக ட்ரை பண்ணுறேன். அந்த லாகின்லேயே நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்து ஒரு அவங்க வெப்சைட்லேருந்து ரெக்வஸ்ட் டைம் அவுட் பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்பவும் தான் ட்ரை பண்ணி ஆகணும். இந்த இடத்துல வந்து அந்த சென்டிங் அண்ட் ரிசீவிங் டேட்டா வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கனெக்ஷன் ஆர் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெர்மினேஷனை கனெக்ஷன் ஆர் செஷன் சொல்லுவாங்க. எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா API, ஐ மீன் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸஸ் அண்ட் நெட் பயாஸ் நெட்ஒர்க்கிங் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். இது ரெண்டுத்தையும் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சர்வர் ஒரு கிளைண்ட்டுன்னு வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரு ஒரு காலேஜ் சர்வர் இருக்குது, நான் வந்து அங்கே ஒரு எம்ப்ளாயி, எனக்கு அந்த சர்வர் அக்சஸ் பண்ண ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கிளைண்ட் சர்வர்லேருந்து உட்காந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஐ மீன் கிளைண்ட்லேருந்து உட்காந்துக்கு சர்வருக்கு வந்து நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அங்கே வந்து அது கேட்கறதுக்கு வந்து யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு கேட்கும். சர்வர்லேருந்து நம்மளோட யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் உள்ளே போவோம். அது வந்து அத்தன்டிகேஷன் சொல்லுவோம். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அத்தன்டிகேஷன் சொல்லுவோம். அத்தன்டிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்தெந்த ஃபைல்ஸ்லாம் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம், இந்தெந்த ஃபைல்ஸ்லாம் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அங்கே ஒரு நெட்ஒர்க் இன்ஜினியராக வேலை செய்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த நெட்ஒர்க்கிங்கை மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கும். ஸோ நெட்ஒர்க்கிங் ரிலேட்டட் ஃபைல்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸோ பார்க்க முடியாது, அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டோட இதுவோ பார்க்க முடியாது. எனக்கு என்ன ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்போர்ட் லேயர். ட்ரான்ஸ்போர்ட் லேயர் ஃபஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மூணு லேயர், ஐ மீன் ஓஎஸ்ஐ மாடல், ஓஎஸ்ஐ மாடலில் வந்து அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், இது மூணும் சேர்ந்து தான் டிசிபியில் வந்து ஒன்லி அப்ளிகேஷன் லேயர். இது ஃபஸ்ட்டு த்ரீ, ஐ மீன் ஓஎஸ்ஐயில் வந்து ஃபஸ்ட்டு த்ரீ, டிசிபி ஐபியில் வந்து ஃபஸ்ட்டு ஒன். லேயர் செவன், சிக்ஸ் அண்ட் ஃபைவ், இது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸோட வேலை. ஐ மீன் அந்த ஆப் டெவலப் பண்ணுறவங்க, ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறவங்க, ஒரு சாஃப்ட்வேர், நியூ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறவங்களோட வேலை தான். எங் அவங்களோட ஒர்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர். மீதி இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ஐ மீன் லேயர் ஒன் டூ த்ரீ ஃபோர், இது யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நெட்ஒர்க்கர்ஸ், ஐ மீன் நெட்ஒர்க் இன்ஜினியராக இருக்கலாம், நெட்ஒர்க் டெக்னீஷியன், அவங்களோட ஒர்க்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சிசிஎன்ஏ படிக்கிறீங்க, சிசிஎன்ஏ முடிச்சுட்டு வந்து ஒரு நெட்ஒர்க் இன்ஜினியர் ஆகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த லேயர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இதோட ஃபுல் ஒர்க்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், ஐ மீன் ஹவு இட்ஸ் ப்ராசஸ். ஓகே, ட்ரான்ஸ்போர்ட் லேயரில் எப்படின்னா டேட்டா யூனிட்ஸ் வந்து செக்மெண்ட்டாக பிரிப்பாங்க. இப்போது ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு டேட்டா வந்து ஒவ்வொரு மாதிரி பிரியும் அப்படின்னும் போது, இப்போ ட்ரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து டேட்டா யூனிட் செக்மெண்ட்டாக இருக்கும். ட்ரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து மூணு ஒர்க் இருக்குது, செக்மெண்டேஷன், ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் எரர் கண்ட்ரோல். ஓகே, ட்ரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து எல்லாமே வந்து மேனேஜபிள் செக்மெண்ட்ஸாக பிரிக்கிறாங்க. அந்த டேட்டாவெலாம் வந்து பிரித்து வைப்பாங்க எப்படின்னா ஸ்மால் டேட்டா யூனிட்ஸாக, அதை தான் வந்து நம்ம வந்து செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு செக்மெண்ட்லையுமே சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் நம்பர் இருக்கும், அண்ட் சீக்வன்ஸ் நம்பர் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க, தென் சீக்வன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. போர்ட் நம்பர்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன், ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு செப்பரேட் போர்ட் நம்பர் இருக்கும், அந்த போர்ட் நம்பர் யூஸ் பண்ணி தான் அது வந்து அங்கே எண்டு வைஸ், ஐ மீன் யார் ரிசீவரோ அவருக்கு போய் ரீச் ஆக முடியும், அவர்கிட்ட போய் சேர முடியும் அந்த பேக்கெட். சீக்வன்ஸ் நம்பர் வந்து அந்த டேட்டாஸ் வந்து கரெக்ட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வைக்க யூஸ் பண்ணுறோம். சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் அண்ட் ரிசீவர் ஐடி. அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல், ஃப்ளோ கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ கண்ட்ரோல் நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டொரண்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ரௌசர்லேருந்து ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுறீங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதிலே உங்களுக்கு வந்து அது என்ன டேட்டான்றது புரிஞ்சிக்க முடியும், நான் சொல்ல ஒரு டேட்டா, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து மறக்காமல் இருக்கும். மேபி நீங்கள் எப்போ ஞாபகம் வச்சாலும் ஓ இதான் ஃப்ளோ கண்ட்ரோலா அப்படின்னு வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக கூட தெரிய வரும். ஓகே, எக்ஸாம்பிள் வரும். இப்போ நான் டொரண்ட் யூஸ் பண்ணி ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து டொரண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் ராக்கர்ஸ்லேருந்தே ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுறேன் என் மொபைல் வச்சு. என் மொபைலோட ஹையஸ்ட் கெப்பாசிட்டி வந்து டவுன்லோட் ஸ்பீட் 10 MB இருக்குது. ஆனால் அந்த சர்வரால் எவ்வளோ அவுட் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு 200 MB வரைக்கும் தர முடியும். நான் ஃபஸ்ட்டு ஒரு டவுன்லோட் மூவி டவுன்லோட் ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே அது வந்து ஒரு அதோட ஃபார் எக்ஸாம்பிள் 200 அது ஃப்ரீயாக இருக்குது சர்வர், 200 ஸ்பீடு வந்து என்னோடய மொபைல் கொடுக்குது டவுன்லோட் ஸ்பீடு. ஆனால் என்னோடய மொபைல் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 10 MBPS மட்டும்தான் டவுன்லோட் ஸ்பீடு ஹையஸ்ட் ஸ்பீடே என்னோடது அவ்வளோதான். அப்போ அந்த டைமில் வந்து ஃப்ளோ கண்ட்ரோலை யூஸ் பண்ணி என்னோடய மொபைல் வந்து அந்த மெயின் அந்த சர்வருக்கு வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணோம், என்னோடய ஓவர் ஸ்பீடாக வந்து 10 தான், ஸோ வந்து ஸ்பீடை கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும். அப்போது அந்த மெசேஜை ரிசீவ் பண்ண அந்த சர்வர் என்ன பண்ணோம் அப்படின்னா 10 MB கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த 10 MB டேட்டா ஃப்ளோ வந்து கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்குது, என்னோடய ஃபோன் வந்து 10 MB தான் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், அது வந்து ஒரு 5 MB ஆர் 7 MB கொடுத்துட்ருக்கு, 7 MB கொடுத்துட்ருக்குன்னு வச்சுக்கோங்க, 7 MB மொபைல் வந்து ரிசீவ் பண்ணிட்டுருக்கு. இந்த டைமில் மொபைல் எப்படி ஃப்ளோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து 10 MB வரைக்கும் வந்து ரிசீவ் பண்ண ஸ்பீட் இருக்குது, நீங்கள் 10 MB கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து எரர் கண்ட்ரோல், இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம், அந்த சென்ட் பண்ண பேக்கெட்டில் வந்து சம் மிஸ்ஸிங் பேக்கெட்ஸ் இருக்கும். மிஸ்ஸிங் பேக்கெட்ஸ் வந்து எரர் கண்ட்ரோல் எப்படி யூஸ் பண்ணுன்னா, சீக்வன்ஸ் நம்பர் லாஸ்ட்டாக பார்த்தோம்ல அதுக்கு முன்னாடி, சீக்வன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி எரர் கண்ட்ரோல் அந்த ஆர்டர் திரும்ப எடுத்து வச்சு திரும்ப வந்து அந்த மிஸ்டு பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணோம். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரிப்பீட்டட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஸ் ஆன பேக்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் லேயரில் இருக்கிற எரர் கண்ட்ரோல் அந்த பேக்கெட் வந்து ரீசென்ட் பண்ணிடும். ஓகே, இப்படி இதை கண்டுபிடிக்கிறது பேர் தான் செக்ஸம்னு சொல்லுவோம். இது நிறைய மெக்கானிசம் இருக்குது எரரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ரீசென்ட் பண்ணுறதுக்கு. சிம்பிளாக இதில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக செக்ஸம் எரர் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம், சிம்பிளி செக்ஸம். ஓகே, ட்ரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுவோம், என்னென்னா டிசிபி அண்ட் யூடிபி. டிசிபி ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், யூடிபி யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால். ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கனெக்ஷன் ஓரியன்ட் ட்ரான்ஸ்மிஷன்னு சொல்லுவோம், யூடிபியை கனெக்ஷன்லெஸ் ட்ரான்ஸ்மிஷன் சொல்லுவோம். ஐ மீன் இப்போது பேசிக்காக பார்த்தீங்கன்னா டிசிபி வந்து யூடிபி ஃபாஸ்ட்டு, டிசிபியில் வந்து அக்னாலஜ்மெண்ட், ஐ மீன் அதுக்கான ஒரு ரிப்ளை மாதிரி கூட சொல்லலாம். அதில் என்ன நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்,
யூடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிடையாது. இப்போ டிசிபினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப், சிம்பிளி வாட்ஸ்அப் மெசேஜே எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கேன் அட் த டைம் 8:10 எனி திங் டைம், நான் ஒரு டைமில் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கேன். அது அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சா இல்லையா, நீங்கள் அந்த மெசேஜை வியூ பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஐ மீன் கீழே வந்து ஒரு டபுள் டிக், அதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். யூடிபி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி வந்து ஒரு வாய்ஸ் கால், வாய்ஸ் கால் ஆர் ஈவன் வாட்ஸ்அப் கால் கூட சொல்லலாம். நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்லிகிட்டே இருப்பேன், சம்திங் அது நெட்ஒர்க் ப்ராப்ளமால் அந்த வாய்ஸ் வந்து பிரேக் ஆகலாம். ஆக்சுவலாக நான் என்ன சொன்னன்றது வந்து உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்லிட்டேன். நீங்கள் அது உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்களா என்னன்றது கூட எனக்கு எதுவும் தெரியாது. நான் திரும்ப நான் கேட்டுச்சான்னு கேட்டால் அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த வேர்டு வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிங்களா இல்லையான்ட்டு. இதான் டிசிபி யூடிபி ஒரு நல்ல டெஃபினேஷன். ஓகே, டிசிபி வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் ட்ரான்ஸ்மிஷன், யூடிபி வந்து கனெக்ஷன்லெஸ் ட்ரான்ஸ்மிஷன். கனெக்ஷன்லெஸ்ன்னும் போது உங்களுக்கு புரியும். இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடிபி வந்து டேட்டா வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணிவிடும், அது அவங்க பார்த்தாங்களா இல்லையா அவங்கள்ட்ட சேர்ந்துச்சா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்களா, இமெயில் சொல்லலாம். ஓகே, டிசிபி இமெயில், இமெயில் வந்து டிசிபி ப்ரோட்டோக்காலில் யூஸ் பண்ணுது. எப்படின்னா நம்ம வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறோம், ஆனால் கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து அது போகும், போகலனா அது சாஃப்ட்வேராக ஆக்சுவலாக முன்னாடி காட்ட ஆரம்பிச்சிடும் போச்சா இல்லையான்ட்டு, சென்ட் ஆர் நாட் சென்டுன்ட்டு. ஐ மீன் அவங்கள்ட்ட போயிடுச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட அவங்க பார்த்தாங்களா இல்லையான்றது ஒரு அக்னாலேஜ்மெண்ட் உங்களுக்கு இருக்காது. யூடிபி வந்து அப்படி இல்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, யூடிபிக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங்னு சொல்லலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு கேம் விளாடுறேன், அது வந்து யூடியூப்பில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டே இருக்கிறேன். ரிசீவருக்கு வந்து ஃபுல் FPS, ஐ மீன் ஃப்ரேம்ஸ் பர் செகண்டோட போகுதா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஐ மீன் அது வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் யூடிபி என்ன பண்ண அப்படின்னா டேட்டா வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும், அவங்கள்ட்ட டேட்டா வந்து சென்ட் பண்ணிவிடும், அவங்கள்ட்ட போச்சா இல்லையான்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் நீங்கள் திரும்ப நான் சொல்கிறேன், யூடிபி இஸ் ஃபாஸ்டர் தென் டிசிபி. டிசிபியில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி லாஸ்ட்டான டேட்டா வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும், யூடிபியில் அப்படி பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெட்ஒர்க் லேயர், டேட்டா யூனிட். இந்த இடத்துல வந்து டேட்டாஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட்டாக மாறிடும். லாஸ்ட்டாக பார்த்தோம் டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து செக்மெண்ட்டாக இருக்கும், நெட்ஒர்க் லேயர் வந்தோடனே பேக்கெட்டாக மாறிடும். இதை வந்து இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அண்டு ஃபைண்ட் த பெஸ்ட் பாத். ஐ மீன் ஐபி அட்ரஸ் இடத்துல எப்படி சொல்கிறாங்கன்னா சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐபி அட்ரஸ், இப்போ ஐபி அட்ரஸ் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அட்ரஸஸ். ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐபி கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிசி இருக்குது, சாரி போட்டு டயக்ராம், இங்கே ஒரு பிசி வச்சுருக்கோம், இங்கே வந்து ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம். அகேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிசி வச்சுருக்கோம், யா சாரி சாரி எஸ் ஓகே, இந்த ஒரு செப்பரேட் பிசிக்காக ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம். ஐ மீன் இந்த செப்பரேட் பிசிக்காக ஒரு செப்பரேட் சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம். போத் ஆர் கனெக்டட் வித் ஈச் அண்ட் யார் ரவுட்டர் வச்சுருக்கோம் அந்த இடத்துல. சாரி, ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த பிசி ஒன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து யூடியூப் வந்து அக்சஸ் பண்ண நினைக்கிறாரு, அப்போ இந்த ரெக்வஸ்ட் வந்து இவர் கொடுத்தோடனே இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் லேயர் யூஸ் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறாரு. அந்த ரெக்வஸ்ட் எங்கே போகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு ஸ்விட்சர் ஹப் அந்த இடத்துக்கு போகும். இந்த இடத்துல இருந்து பாக்கெட் நெக்ஸ்ட் எங்கே மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டருக்கு. ரவுட்டர் ரீச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்டர்நெட்டில் போயிட்டு அவர் கேட்ட டேட்டா வந்து அகைன் ரிசீவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரவுட்டர் வந்து சூஸ் பண்ணணும். இது தான் வந்து ஐபி அட்ரஸிங் சொல்கிறோம். ஓகே, சுவிட்சில் சொல்லியிருக்கோம் டிவைஸோட இன்ஃபர்மேஷன் இருக்கும், லைக் மேக் இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஐபி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்படின்னும் போது இந்த ரவுட்டர் வந்து பார்க்க யார் வந்து ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ அப்படி வரும்போது இந்த இடத்துல வந்து இவங்க தான் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணாங்க இல்லை இந்த பக்கமாக அப்படின்னும் போது ரவுட்டர் வந்து ஃபஸ்ட் சம் காமனாக வந்து ரெண்டு சுவிட்சுக்கும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வச்சுக்கோங்க, ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணது வந்து பிசி ஒன்று, பிசி டூ வந்து இந்த இடத்துல வந்து எந்த ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணாமல் ஐடியலாக இருக்கார். இவர் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணது வந்து இவர் தான். ஸோ இப்போ திரும்ப அவர் கேட்ட டேட்டா வந்து ரிசீவ் ஆகும்போது சுவிட்சு ரெண்டு சுவிட்சும் வந்து அந்த டேட்டா வந்து ரிசீவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் இந்த இடத்துல நிறையா பிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு பிசி போட்டு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல வந்து நிறையா பிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பிசி த்ரீ அண்ட் சம்திங் பிசி ஃபோர் லைக் தட், இதுங்களாம் வந்து கனெக்ட் ஆகிருக்காங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சுவிட்ச் ரீச் ஆன உடனே
ஐபி அட்ரஸ், இந்த இடத்துல நெட்ஒர்க்கில் எல்லாம் ஐபி அட்ரஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு இப்போ தெரியும். ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணவர்கிட்ட தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேரணும். அப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் போகாமல் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக இவர்கிட்ட வந்து சேருது. இந்த நெட்ஒர்க் லேயரில் இப்படி தான் ஐபி அட்ரஸ் யூஸ் ஆகுது. அண்ட் ஃபைண்ட் த பெஸ்ட்டு பாத், பெஸ்ட்டு பாத்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்தோம்ல, ஐ மீன் எப்படி சொல்ல, பெங்களூர் ஆஃபீஸ் டு டெல்லி ஆஃபீஸ், அது எப்படி நிறையா கேட்ஸ், ஐ மீன் கேட்வே, இன்னொன்று சொல்கிறேன், ரவுட்டர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்வேன்னு சொல்லுவாங்க, ஐ மீன் அது வந்து ஒரு கேட்டாக இருக்கும், அதனால கேட்வேன்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ். சாரி ஃபார் தட். இந்த இடத்துல இது இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த பெஸ்ட்டு பாத் அப்படின்னா, இவர் ரைஸ் பண்ண ரெக்வஸ்ட் வந்து இந்த நெட்ஒர்க் விட்டு வெளியே போயிட்டு, ஐ மீன் குளோபலாக இன்டர்நெட்குள்ளே போயிட்டு வெளியே திரும்ப இவங்க நெட்ஒர்க்குள்ளே வருது அப்படின்னா, அது வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வருது அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு இதில் ஒரு சிலர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். அது என்னென்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ்பிஎஃப், ஐ மீன் ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட், அண்ட் பிஜிபி, பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்கால், தென் ஐஎஸ்ஐஎஸ். ஓகே, ஐஎஸ்ஐஎஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, இன்டர்மீடியட் சிஸ்டம் டு இன்டர்மீடியட் சிஸ்டம். இந்த ப்ரோட்டோக்கால்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட ரெக்வஸ்ட்டை சீக்கிரமாக வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இதே தான், இப்போ நாங்கள் ரெக்வஸ்ட் ரைஸ், இப்போ கூகுள்னா ஏதோ ஒன்று, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அபவுட் ஃபஸ்ட்டில் நீங்கள் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ண அந்த கொஸ்டின் கீழே பார்த்தீங்கன்னா, சம் நம்பர்ஸ் போட்டு டேட்டாஸ் இன் திஸ் செகண்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இவ்வளோ டேட்டா நம்மள்கிட்ட வந்து கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை காட்டு. அது கூகுளில் அந்த மாதிரி இருக்கும், அதர் வெப்சைட்ஸில், அதர் இன்ஜின்ஸில், டக்டக்கோவில் அந்த மாதிரி அதில் இருக்காது. இப்போ கூகுளில் அந்த மாதிரி வந்து காட்டுறாங்க. அது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக வந்து இப்போ நெட்ஒர்க் ரைடில் அந்த ஓஎஸ்பிஎஃப்பாக இருக்கட்டும், பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்காலாக இருக்கட்டும், ஐஎஸ்ஐஎஸ்ஸாக இருக்கட்டும், இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி தான் டேட்டா வந்து சீக்கிரமாக வந்து கொண்டு வராங்க. தென் நெக்ஸ்ட் வந்து, ஓகே, டேட்டா லிங்க் லேயரில் வந்து அந்த டேட்டா எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் ஆகிடுது. இந்த இடத்துல தான் வந்து மேக் அட்ரஸ் அண்ட் எரர் செக்கிங். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ்னு சொல்கிறோம் டேட்டாவை. ஓகே, இந்த இடத்துல வந்து லாஜிக்கல் அட்ரஸ் அண்ட் ஃபிசிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ லாஜிக்கல் அட்ரஸ்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் டன் அட் த நெட்ஒர்க் லேயர், ஆல்ரெடி இது வந்து நெட்ஒர்க் லேயர்லேயே வந்து முடிஞ்சுது லாஜிக்கல் அட்ரஸ், அதை தான் சொல்கிறோம். லாஜிக்கல் அட்ரஸ்னால் ஐபி, அவ்வளோதான். இந்த லாஜிக்கல் அட்ரஸ் அப்படின்றது எங்கே முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஒர்க் லேயரில் முடிஞ்சது. அகைன் ஒரு ரீசெக்காக தான் இங்கே வருது. இந்த இடத்துல வந்து எரர் செக் நடக்குது. எரர் செக் தான் ரொம்ப இப்போது சொல்கிறோம். ஓகே, லாஜிக்கல் அட்ரஸ், ஃபிசிக்கல் அட்ரஸ் இந்த இதிலே முடிஞ்சிருது. இப்போ மேக் அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் அட்ரஸோட அக்ரோனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஓகே, மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 12 டிஜிட் அல்ஃபா நியூமரிக் நம்பர். இது வந்து ஒரு ஹார்ட்வேர் அட்ரஸ், ஐ மீன் நீங்கள் நெட்ஒர்க் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு, என்ஐசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு மேக் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி சிஸ்டம்க்கு வந்து ஒரு ஈச் அண்ட் எவ்ரி செப்பரேட் சிஸ்டத்துக்கு ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். இது வந்து ஒரு ஹார்ட்வேர் அட்ரஸ், இது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒவ்வொரு வெண்டார்ஸுமே, ஐ மீன் இப்போ சிஸ்கோவாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஒரு சீரியல் சம், இப்போ 12 இருக்குன்னா ஒரு 6 சீரியல் சம்திங், ஒன்று கரெக்டாக தெரியல, நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட அதை பற்றி சொல்கிறேன். சம் சீரியல்ஸ் வந்து பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு 12 டிஜிட்னா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு 5 டிஜிட் வந்து ஒன்றாவே யூஸ் பண்ணுவாங்க, மீதி வர அடுத்த அந்த அதர் நம்பர்ஸ்லாம் மட்டும் சேஞ்ச் ஆகும். இதை தான் வந்து நம்ம மேக் அட்ரஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த இடத்துல வந்து டேட்டா லிங்க் லேயரில் அது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸஸ், ஐ மீன் மேக் 1 அண்ட் மேக் 2, அப்போ ஐபி அட்ரஸஸ், மேக் சோர்ஸோட ஐபி, டெஸ்டினேஷனோட ஐபி, அப்புறம் வந்து செக்மெண்டேஷன், தென் டெயில். டெயிலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாஸ் இருக்கும், ஐ மீன் அந்த பிட்ஸாக இருக்கும், அதை தான் வந்து டெயில்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொல்கிறேன், யா இந்த இடத்துல வந்து என்ன யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேக் 1, ஐ மீன் சோர்ஸோட டெஸ்டினேஷன் யாரோட அட்ரஸ் ஆனால் இருக்கலாம், மேக் 2, தென் ஐபி 1, சோர்ஸ் ஆர் டெஸ்டினேஷன் ஐபியாக இருக்கலாம், ஐபி 2, தென் செக்மெண்ட், தென் ஃபைனலி டெயில். ஓகே, சாரி. ஓகே, இப்போ மேக் 1 அப்படின்னா, அது வந்து ஒன்று சென்டர்தான் இருக்கணும், ஒன்று ரிசீவர் தான் இருக்கணும். அப்போது மேக் 1, ஐபி 1, இவங்க ரெண்டும் வந்து சேமாக இருப்பாங்க. சேமாக இருக்குன்னா வந்து லாஜிக்கலாக சொல்லலை, அவங்களோட ஃபிசிக்கல் சிஸ்டம் சொல்கிறேன். ஓகே, இப்போ மேக் 2, ஐ மீன் சிஸ்டம் 2 அண்ட் ஐபி 2, சிஸ்டம் 2, இது ரெண்டுமே வந்து செப்பரேட் சிஸ்டமானது. அப்போது மேக் 1, ஐபி 1 ஒரு சிஸ்டம், மேக் 2, ஐபி 2, இது ரெண்டும் ஒரு சிஸ்டமானது. அப்போது இவங்க வந்து சென்டராக இருக்கலாம், மேபி இவங்க ரிசீவராக இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம செக்மெண்ட் அண்ட் டைல் வந்து யூஸ், ஒவ்வொரு டைல்லையும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிட்ஸ் இருக்கும், ஐ மீன் அந்த டேட்டாஸ் வந்து செக்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி கொண்டு வருவாங்க.
தென் ஃபைனலி ஃபிசிக்கல் லேயர். ஓகே, ஃபிசிக்கல் லேயரில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா யூனிட் வந்து பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் ஆக்சுவல் டேட்டா, ஒரிஜினல் டேட்டா வந்து ரியல் டேட்டா எப்படி வேணாலும் சொல்லலாம். அது ஷேர் ஆக போகிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் லேயரில் தான் ஷேர் ஆகும். எப்படி ஷேர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஐ திங்க் நீங்கள் நான் ஞாபகம் தான் இருக்கும், என்ஐசி கார்டு அண்ட் RJ45 இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் ரெண்டு இதுக்கு கம்யூனிகேஷன் நடக்கும். தென் மாடர்னாக இப்போ பார்த்தீங்கன்னா வயர்லெஸ், வயர்லெஸ் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ இப்படி ரெண்டு இதுக்கும் கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயர் வழியாக தான் அந்த டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இது வந்து எப்படி சொல்லணும், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்னு சொல்லுவோம். எதில் ஷேர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ கேபிள்ஸ் மூலயமா இந்த டேட்டாஸ் வந்து ஷேர் ஆகும். ஓகே, ஐ திங்க் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். தென் ஃபைனலாக ஒரு சம்மரை பாருங்கள். இந்த பிக்சர் பார்த்தோன்னே ஐ திங்க் உங்களுக்கு நீங்கள் பார்த்ததெல்லாம் அப்படியே கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் வந்து ஃபிசிக்கல் லேயர், ஃபிசிக்கல் லேயரில் வந்துன்னா டேட்டா வந்து பிட்ஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, பிட்ஸ் ஆகிடும், பிட் சம் நிறைய டேட்டா போது பிட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, அப்போ வந்து 0101 இந்த ஃபார்மேட்டில் வந்து ஷேர் ஆகும். இந்த இடத்துல வந்து ஃபிசிக்கல் லேயர்னு சொல்லுவோம். இந்த எப்படி சொல்லுவோம்னா, மீடியா சிக்னல்ஸ் அண்ட் பைனரி டிரான்ஸ்மிஷன் அப்படி சொல்லுவோம். தென் ஆஃப்டர் தட் அதுக்கு மேலே என்ன பார்த்தோம் அப்படின்னா, டேட்டா லிங்க் பார்த்தோம். டேட்டா லிங்கில் வந்து ஃபிசிக்கல் அட்ரஸிங், ஐ மீன் மேக் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம், 12-digit ஆல்ஃபா நியூமெரிக் நம்பர்னு சொன்னேன். அதுக்கும் மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஒர்க் லேயர், இதான் வந்து பாத் டெட்டர்மினேஷன் சொன்னேன். ஐ மீன் அந்த ஓப்பன் ஷார்டஸ்ட் பாத் ஃபஸ்ட் அண்ட் பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்கால், தென் ISIS, தென் அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன், ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் எரர் கண்ட்ரோல் பார்த்தோம். இதுதான் வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த ஓஎஸ்ஐ மாடல். எது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர், ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்காக தான் நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோம். அப்போ டிரான்ஸ்போர்ட்டில் தான் வந்து அந்த செக்மெண்டேஷன், ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல், ஐ மீன் அந்த இல்லாத டேட்டாவெலாம் வைக்கிறது, எவ்வளோ ஸ்பீட், ஐ மீன் TCPயா UDPயான்னு செக் பண்ணுறது, தென் அதர் எல்ஸ். தென் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செஷன், செஷன் லேயர் தான் இன்டர் ஹோஸ்ட் கம்யூனிகேஷன். ஐ மீன் இன்டர் ஹோஸ்ட் கம்யூனிகேஷன் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமிங், நம்ம எவ்வளோ நேரம் அந்த பர்மிஷன் இருக்கா இல்லையா அந்த மாதிரி. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரெசன்டேஷன் லேயரில் வந்து டேட்டா ரெப்ரஸன்டேஷன் என்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டேட்டா ரிசீவ் பண்ணது வச்சுக்கோ, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். டேட்டா ரிசீவ் பண்ணது அப்படின்னா ப்ரெசன்டேஷன் லேயரில் வந்தால் அது வந்து என்னவா ஃபைல் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கிஃப்ட் சென்ட் பண்ணியிருந்தால் கிஃபாக வரும், நீங்கள் ஒரு எம்ஓவி ஃபைல் சென்ட் பண்ணியிருந்தால் எம்ஓவியாக வரும், நீங்கள் ஒரு MP3 சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா MP3 ஃபைலாக வரும். நம்ம என்ன சென்ட் பண்ணுறோமோ அதான் ப்ரெசன்டேஷனில் ஃபைலில் ரெப்ரசென்ட் ஆகும். அதான் டேட்டா ரெப்ரசன்டேஷன் அண்ட் என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன் ஏன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், SSL அண்ட் TSL யூஸ் பண்ணுறோம். தென் ஃபைனலி இட்ஸ் கோஸ் டு த அப்ளிகேஷன் லேயர், நெட்ஒர்க் ப்ராசஸ் டு அப்ளிகேஷன். இப்போ ஒரு க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறாங்க. க்ரோம் ப்ரௌசர்லாம் வந்து க்ரோம் ப்ரௌசர் எனி ப்ரௌசர், நான் வந்து இப்போ ஒரு வாட்ஸ்அப் வெப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ப்ரெசன்டேஷன் லேயர், ஐ மீன் இப்போ நான் ஒரு சென்டர், இந்த இடத்துலேருந்து ஒரு ரிசீவராக இருக்குது, ஐம் சென்டர், இந்த இடத்துல வந்து ஒரு ரிசீவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் ஒரு இமேஜ் ஜேபக் ஃபைல் சென்ட் பண்ணுறேன். அந்த ஜேபக் ஃபைல் இவ்வளோ தாண்டி ப்ரெசன்டேஷன் லேயரில் வந்து அது கன்வெர்ட் ரெப்ரசென்ட் ஆகும். ஐ மீன் அது ஒரு என்ன ஃபைல்ன்றது, கிஃபா, மூவா, இல்லை ஆடியோ ஃபைலா, அது ஒரு ஜேபக் ஃபைலான்ட்டு ரெகக்னைஸ் ஆகும். ரெகக்னைஸ் ஆகிட்டு அண்ட் ஃபைனலி அப்ளிகேஷன் லேயரில் போனதுக்கப்புறம் தான் வியூ பண்ண முடியும். நல்லா, இப்போ நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு எப்படி அது வியூ ஆகணும், ஒரு ஜேபக் ஃபைல் யூஸ் ஆகும். நான் என்ன சென்ட் பண்ணுறனோ அதுதான் வந்து எண்ட் யூசர் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. தென் ஃபைனலி யா, ஓ இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ஒன், ரொம்ப முக்கியமானது, இது மட்டும் நல்லா கவனிங்க. ஓகே, யூசர் எல்லாமே முக்கியமானது தான், எல்லாமே கவனிங்க. ஓகே, யூசர் ஒன் அண்ட் யூசர் டூ இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேட்டாவை இங்கேருந்து இங்கே சென்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 3 layers வந்து ஓஎஸ்ஆலே பார்த்துக்கும், இங்கே தான் வந்து டேட்டா இருக்குது. ஓகே, அப்ளிகேஷன் லேயர், அப்ளிகேஷனில் என்ன நடக்குது, நெட்ஒர்க் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி டேட்டா சென்ட் பண்ணுறோம். அதை இந்த அப்ளிகேஷன் லேயர் தாண்டினோடனே அந்த டேட்டா வந்து ரிசீவ் பண்ணுறது ப்ரெசன்டேஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயரில் வந்து கம்ப்ரஸ் ஆகும் அண்ட் என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன், ஐ மீன் அந்த SSL அண்ட் TSL அது சொல்லியிருந்தோம். தென் நெக்ஸ்ட் வந்து இங்கே சென்ட் அப்ளிகேஷன்லேருந்து, அப்ளிகேஷன் லேயர்லேருந்து ரிசீவ் பண்ண டேட்டா வந்து ப்ரெசன்டேஷன் லேயர் இருக்கிறோம். ப்ரெசன்டேஷன்லேருந்து அடுத்து யார் ரிசீவ் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா செஷன் லேயர் ரிசீவ் பண்ணோம். செஷன் லேயரில் என்ன பண்ணால், க்ரியேட் அண்ட் மெயின்டைன், அந்த செஷனை வந்து ரிலேபிளாக வச்சுருக்கோம். அது ரிலேபிள் கனெக்ஷன் சொல்லலாம், ரிலேபிள் ஐ மீன்ஸ் அது வந்து கட் ஆகாமல் ஒரு மெயின்டைன் கனெக்ஷனாக வச்சுருக்கலாம். தென் இட்ஸ் சென்ட் டு த டிரான்ஸ்போர்ட். இதில் வந்து டேட்டா யூனிட் இதில் இருந்தால் மெயினாக வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரில் இருந்தால் டேட்டா யூனிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், ஐ மீன் செப்பரேட் ஆகுது. இந்த இடத்துல எப்படி செப்பரேட் ஆகுதுன்னா, செக்மெண்ட் ஆகுது. அந்த டேட்டா வந்து நெட்ஒர்க் லேயருக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேட்டா யூனிட், ஐ மீன் டேட்டா யூனிட் இங்கே எப்படி மாறுதுன்னா, லாஸ்ட் டிரான்ஸ்போர்ட் லேயரில்
செக்மெண்ட்டாக இருந்திருக்கு. நெட்ஒர்க் வந்தோடனே பேக்கெட்டாக மாறுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயரில் தான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஃப்ரேம்ஸாக வந்து அது பிரியும் சொன்ன, ஐ மீன் மேக் ஒன், மேக் டூ அண்ட் ஐபி ஒன், ஐபி டூ. இப்படி சொல்கிறதுல சென்டர் மேக் அட்ரஸ் அண்ட் ரிசீவர் மேக் அட்ரஸ், சென்டர் ஐபி அட்ரஸ் அண்ட் ரிசீவர் ஐபி அட்ரஸ், செக்மெண்டேஷன் ஐ மீன் செக்மெண்ட் ஆர் அண்ட் ஃபைனலி டெய்ல். ஓகே, இப்படி ரிசீவ் பண்ண ஃபைல் அந்த ஃபைனலாக எதை வந்து ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் லேயர். ஒரு ஒரிஜினல் டேட்டா வந்து ஃபிசிக்கல் லேயரில் எப்படி மாறுது அப்படின்னா, பிட்ஸாக மாறும். 10 something 100 எனி திங், அது வந்து கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டபிள் ஃபார்மேட்டில் வந்துருக்கும். இந்த இடத்துல தான் பிட்ஸாக மாறும்னு சொல்லியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து சென்டர்னு சொல்லியிருந்தோம், இவர் வந்து ரிசீவர்னு சொல்கிறோம். ஓகே, நான் வந்து இப்போ நெட்ஒர்க்கில் இருக்கிறதா வந்து எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிசி 12 இவர் அண்ட் பிசி 20 இவர். ஒரு லேப் மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து கனெக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் வந்து டேட்டா சென்ட் பண்ணிட்டார். இத்தனை லேயர்ஸை தாண்டி அவரோட ஃபிசிக்கல் கேபிள் வழியாக, ஐ மீன் அந்த கேபிள் வந்து எது வேணாலும், காப்பர் வயராக, காப்பர் கேபிளாக இருக்கலாம் அண்ட் ஃபைபர் கேபிளாக இருக்கலாம். ஃபைபர் கேபிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவானது, அது லைட் லைட் டிரான்ஸ்மிட்னு சொல்லுவாங்க. ஐ மீன் அது ஃபைபருக்குள்ளே வந்து ரேஸ், லைட் ரேஸ் இருக்கும், அது மூலயமா வந்து டிரான்ஸ்மிஷன், டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சி கடியில் லே அவுட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாலும் அது வந்து ஃபைபர் கேபிள் தான். நம்ம நெட்ஒர்க்கில் வந்து இப்போ ஒரு அட்வான்ஸ்டு நெட்ஒர்க்கில் அதிகமாக ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் நெட்ஒர்க் தான் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. மாடர்ன் ஐடிஸில் எல்லாமே வந்து ஃபைபர் தான். ஏன்னா ஃபைபர் ஏன் யூஸ் பண்ணால் டேட்டா ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எந்த கேபிளாக யூஸ் பண்ணலாம், ஃபைபராக இருக்கலாம், கேட் ஃபைவ் ஆர் கேட் சிக்ஸ் ஆ, யூடிபிஆர் எஸ்டிபி. யூடிபினா வந்து அன்ஷீல்டு ட்விஸ்டர் பேர் அண்ட் எஸ்டிபினா ஷீல்டட் ட்விஸ்டர் பர். ஐ மீன் வந்து அது மேலே வந்து ஒவ்வொரு கேபிள்குள்ளேயும் வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கோம். காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த குவாலிட்டி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட் இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அது அந்த அளவுக்கு இந்த இதில் தேவையில்லை, நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதில் சொல்கிறேன், அப்கமிங் வீடியோஸில். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கேபிள் யூஸ் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் இந்த ரிசீவருக்கு வந்து எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னோம், இங்கே இவங்களுக்கு எப்படி இது நடக்குதோ அப்படியே தான் வந்து இங்கே இருக்கும். ஃபார் இவங்களுக்கு வந்து எப்படி இது முடியுதோ அதே மாதிரி தான் இங்கே ஸ்டார்ட் ஆகும். இவங்க வந்து பிட்ஸாக வந்து கொடுத்தாங்களா, அப்போ ரிசீவர் சைடு எப்படி இருக்கும், சேம் அகைன் பிட்ஸாக தான் இருக்கும். இங்கே ஃப்ரேமாக இருக்கோ, அகைன் ஃப்ரேம், அகைன் பேக்கெட், அகைன் செக்மெண்ட். மேக் அட்ரஸ் செக் பண்ணோம் அண்ட் வந்து ஐபி அட்ரஸ் செக் பண்ணோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்ஒர்க் லேயரில் வந்து பேக்கெட்டாக வந்து அது கன்வெர்ட் ஆகும், டிரான்ஸ்போர்ட்டில் வந்து செக்மெண்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஃபைனலி இட்ஸ் கோஸ் டு த, தென் நெக்ஸ்ட் ஃபைனலாக எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஷன் லேயர் அண்ட் ஆஃப்டர் எதுக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்டேஷன் லேயருக்கு போகும். ப்ரெசன்டேஷன் லேயரில் போயிட்டு அங்கே கம்ப்ரஸ் அண்டு என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் ஏதாவது இருந்தால் அது சால்வ் பண்ணிவிட்டு, தென் ஃபைனலி அப்ளிகேஷன். இங்கே தான் வந்து ப்ரெசன்ட் பண்ணி வியூவபிள் ஃபார்மேட்டில் வந்து இங்கே தான் வந்து எண்ட் யூசருக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து ஓஎஸ்ஏன் டிசிபி ஐபி மாடல். இப்போ வந்து உங்களுக்கு புரிய நினச்சிருக்கு, ஒரு டேட்டா வந்து ஒரு நெட்ஒர்க் ஆர் எனிதிங், எதுக்குள்ளே வந்து ஒரு டேட்டா வந்து ஒரு நெட்ஒர்க்கில் வந்து எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, தேங்க்யூ கைஸ்.